வணக்கம். ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டுல ஏழு மூன்றுல வந்து இருட்டுற மொழிதல் அணியில வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. கீரை பாத்தியும் குதிரையும் அப்படின்னு சொல்லிட்டு கீரை பாத்தியையும் குதிரையும் ஒப்பிட்டு இருட்டுற மொழிதல் அணியில, அதாவது ஸ்லேடை அணி, இந்த இருட்டுற மொழிதல் அணிக்கு வந்து மற்றொரு பெயர் வந்து ஸ்லேடை அணி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகின்றது. அந்த பாடல் கொடுத்துருக்காங்க. இப்போ இருட்டுற மொழிதல் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட அமைவது தான் இருட்டுற மொழிதல் அணி அல்லது ஸ்லேடை அணி என்று அழைக்கப்படுகின்றது. அத்தகைய ஸ்லேடை அணியை வந்து நம்ம இப்போ விரிவாக காண்போம். பாடப்பகுதியில் கீரை பாத்தியும் குதிரையும் என்ற தலைப்பில் வந்து ஒரு கவிதை பேழை கொடுத்துருக்காங்க. இது வந்து இரட்டுற மொழிதல் அணி வந்து இதில் வந்து பயின்று வந்துள்ளது. இரட்டுற மொழிதல் என்றால் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இதனை ஸ்லேடை அணி என்றும் அழைப்பர். பாடலை வந்து எழுதுனது யார் அப்படின்னு சொன்னால் காலமேக புலவர். அவரை பற்றி நூல் வெளியில் நம்ம இப்போ பார்ப்போம். காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார். மேகம் எப்படி வந்து வேகமாக மழை வந்து பொழிய வைக்குதோ, பொழிதல் அப்படின்னு சொன்னால் பெய்தல், மழை வந்து எப்படி வேகமாக பெய்தோ அந்த மாதிரி இந்த காலமேக புலவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், பாடல்களை வந்து விரைந்து பாடுவதில் வந்து வல்லவராக இருந்தார், வளம் பெற்றிருந்தார். அதனால் இவரை என்னன்னு கூப்பிட்டாங்க, காலமேக புலவர் என்று அழைத்தனர். வரதன் என்ற இயற்பெயர் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார். திருவனைக்காவுளா, சரஸ்வதி வாழை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல் ஆகிய நூல்களை வந்து எழுதியுள்ளார். இவரது தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அந்த நூலிலிருந்து ஒரு பாடல் வந்து நமக்கு பாடப்பகுதியில் தரப்பட்டுள்ளது. இப்போ இருட்டுற மொழிதல் அணி வந்து பயின்று வந்துள்ள ஒரு சொல் வந்து எடுத்துக்காட்டாக பார்ப்போம். இப்போ மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் இருக்குது. இப்போ மாலை அப்படின்னு சொன்னால் இந்த சொல் வந்து இரு பொருளை வந்து தருது. ஒன்று வந்து மலர் மாலையை குறிப்பது மாலை என்பது. அடுத்து வந்து மாலை பொழுது, நம்ம மாலை பொழுது சாயந்தரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாலை பொழுதை வந்து என்ன பண்ணுது, அந்தி பொழுது, சூரியன் மறையும் நேரத்தை வந்து குறிப்பது மாலை பொழுது. அப்போ இந்த ஒரு சொல் மாலை என்ற சொல் என்ன பண்ணுது, இரு பொருள் தருது. அப்போ இது மாதிரி இரண்டு பொருட்களை தருவது தான் இருட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகின்றது. இருட்டுற மொழிதல் அணி வந்து பயின்று வந்துள்ள ஒரு தொடரை பார்ப்போம். இப்போ வந்து காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர் வண்டியில் வந்து இறங்கினார் தமிழறிஞர் கீவா ஜெகநாதன். அவரை மாலையிட்டு வரவேற்றனர். ஒரு நிகழ்ச்சிக்காக என்ன பண்ணுறார் வந்து இந்த ஜெகநாதன் வந்து என்ன பண்ணுறாரு, கீவா ஜெகநாதன் தொடர்வண்டி ரயிலிருந்து கீழே இறங்குறார். அப்போ இறங்கினோன்னா அங்கே இருந்தவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இவரை மாலையிட்டு வரவேற்றனர். அப்போது அவர் என்ன சொன்னார், காலை பொழுதில் காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ காலை பொழுதில் என்ன பண்ணிடுச்சு, அந்தி பொழுதும் வந்துருச்சு என்பது போல் அவர் ஸ்லேடையாக அந்த மாலையை பார்த்துட்டு ஸ்லேடையாக கூறினார். அப்போ மாலை என்பதற்கு இரு பொருள் தருக அப்படின்னு சொன்னால், மாலை என்பது மலரை குறிப்பது, மலர்களால் தொடுக்கப்பட்டுள்ள மாலை, இன்னொன்று அந்தி பொழுது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்போ நம்ம பார்த்தது. இவ்வாறு ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள்பட வருவது தான் இருட்டுற மொழிதல் அணி அல்லது ஸ்லேடை அணி என்று அழைக்கப்படுகின்றது. நுழையும் முன், தமிழில் சொல் நயமும் பொருள் நயமும் மிகுந்த பல வகையான பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன. ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படும் இருட்டுற மொழிதலும் அவற்றுள் ஒன்று. இதனை ஸ்லேடை என்றும் கூறுவர். அவ்வகையில் அமைந்த சுவையான பாடல் ஒன்றை அறிவோம். இப்போ பாடல் வரிகளை பார்ப்போம். கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாறத் திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே காலமேக புலவர். பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லும் பொருளும் பார்ப்போம். இப்போ வன்கீரை, வளமான கீரை, முட்டப்போய் முழுதாக சென்று, மறித்தல் தடுத்தல், மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல், எதிரிகளை தடுத்து தாக்குதல், பரி குதிரை, கால் வாய்க்கால் குதிரையின் கால். இப்போ இந்த பாடலில் வந்து கீரை பாத்தி, வளமான கீரை பாத்தியையும் குதிரையையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒப்பிட்டு இருட்டுற மொழிதல் அணியில் வந்து பாடியிருக்காங்க. இப்போ ஒரு தோட்டத்தில் வந்து கீரையை வந்து பயிர் செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன
செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் கொடுத்துருக்காங்க. மண் கட்டிகளை அடித்து தூளாக்குவர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய கட்டியான மண்களெல்லாம் அடித்து தூளாக்கி அந்த நிலத்தை வந்து விதை தூவதற்கு ஏற்ற நிலமாக பக்குவப்படுத்துவாங்க. அடுத்து மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக்கி வைத்திருப்பர். மண்ணை வெட்டி பாத்திகள் அமைத்து அதில் என்ன பண்ணுவாங்க, கீரை விதைகளை வந்து தெளிப்பாங்க. அடுத்து வந்து என்ன, வாய்க்கால்களில் வந்து மாறி மாறி நீர் பாய்ச்சுவார்கள். அந்த தோட்டத்தில் வந்து பயிரிட்டு இருக்கக்கூடிய கீரை விதைகள் வந்து வளர்வதற்கு தேவையான நீரை என்ன பண்ணுவாங்க, அந்த வாய்க்கால்களில் வந்து பாய்ச்சுவாங்க. நீர் கடைமடையின் இறுதி வரை சென்று மாற்றிவிட திரும்பும். அது என்ன பண்ணுவாங்க, அந்த பாத்திகளில் வந்து அமைச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு சைடு போயிட்டு இன்னொரு சைடு வந்து நீர் திரும்புவதற்கு ஏற்றது போல் வாய்க்கால்களை வந்து வெட்டி வச்சுருப்பாங்க. அதில் வந்து பாத்திகளில் கீரை விதைகளை தூவி அந்த கீரை வந்து வளர்வதற்கு ஏற்றது போல் நீரை வந்து பாய்ச்சுவாங்க. அந்த நீர் வந்து வாய்க்கால்களில் வந்து ஒரு புறம் ஓடி மறுபுறம் என்ன பண்ணும், மாறி மாறி நீர் பாய்ச்சுவர், திரும்பி வரும். அப்போ மாறி மாறி நீரை என்ன பண்ணுவாங்க, பாய்ச்சுவாங்க. நீர் கடைமடையின் இறுதி வரை சென்று மாற்றிவிட திரும்பும். அந்த நீரானது என்ன பண்ணும், அந்த வாய்க்கால்களில் ஓடும். அந்த வாய்க்கால்களில் ஓடுற நீரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அடைக்கப்பட்டிருந்த மண்ணால் வந்து அடைத்து வச்சுருப்பாங்க, அடைப்பு வச்சுருப்பாங்க. அதை அந்த மண்ணை வந்து எடுத்துகிட்டு அடைப்பை திறந்து விட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது மாறி என்ன பண்ணும், அடுத்த பாத்திக்கு அந்த தண்ணியானது ஓடும். அதுதான் நீர் கடைமடையின் இறுதி வரை சென்று மாற்றிவிட திரும்பும். இந்த கீரை பாத்தியுடன் குதிரையை வந்து எவ்வாறு ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ குதிரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டப்படும். குதிரை வந்து வண்டி இழுக்க பயன்படும் இல்லையா, அப்போ அந்த குதிரை வண்டிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், குதிரைகள் வந்து வண்டியை இழுத்து செல்வதற்காக அந்த குதிரை வண்டியில் கட்டுவாங்க, குதிரையை கட்டுவாங்க. அப்போ வண்டி வேகமாக ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க, அடித்து ஓட்டப்படும். கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும். குதிரையின் கால் என்ன பண்ணுது, அந்த கீரையில் வந்து நீர் வந்து மாறி மாறி செல்லுது இல்லையா, கீரை பார்த்தியில அந்த மாதிரி குதிரையின் கால் என்ன பண்ணுது, வாய்க்காலில் நீர் மாறி மாறி செல்லுது, குதிரையின் கால் வந்து மாறி மாறி பாய்ந்து செல்லும். எதிரிகளை மறித்து தாக்கும். குதிரை என்ன பண்ணும், எதிரிகளை வந்து மறித்து தாக்குது. போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும். இப்போ வண்டியில் வந்து கட்டப்பட்ட குதிரைகள் வந்து எங்கே போகணுமோ போயிட்டு நம்ம என்ன பண்ணும், திரும்பி மீண்டும் அந்த இடத்திற்கே வந்து சேரும். அது மாதிரி இப்போ வந்து கடற்கரைக்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே குதிரை சவாரிலாம் போவோம் இல்லையா, அப்போ குதிரை சவாரி போகும்பொழுது அந்த குதிரையில் ஏறி உட்காந்தோன்னா அது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போயிட்டு திருப்பி எங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துக்கே மீண்டும் வந்து நிற்கும். குதிரை வந்து எப்படி போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வருதோ அது போல் கீரை பாத்தியில் வந்து அமைக்கப்பட்டுள்ள வாய்க்கால்களை நீர் பாய்ச்சும் போது நீர் வந்து என்ன பண்ணுது, அந்த குறிப்பிட்ட தூரம் வரை சென்று விட்டு மீண்டும் என்ன பண்ணுது, திரும்பி வருது. அதுதான் இதில் வந்து இரண்டையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இக்காரணங்களால் கீரை பாத்தியும் ஏறி பயணம் செய்யும் குதிரையும் ஒன்றாக கருதப்படும். கீரை பாத்தியில் மண் கட்டிகளை அடித்து தூளாக்குவர், மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக்கி வைத்திருப்பர், வாய்க்கால்களில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவர், நீர் கடைமடையில் இறுதி வரை சென்று மாற்றிவிட திரும்பும். குதிரை வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டப்படும். கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும். எதிரிகளை மறித்து தாக்கும். போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும். இக்காரணங்களால் கீரை பாத்தியும் ஏறி பயணம் செய்யும் குதிரையும் ஒன்றாக கருதப்படும். இது மனப்பாட பாடல். மீண்டும் ஒரு முறை பாடலை வந்து வாசிக்க கேட்போம். கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாற திரும்புகையால் வண் கீரை பாத்தியுடன் ஏறப்பரியாகுமே. காலமேக புலவர். நன்றி.